ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் வந்து ஒரு சிறப்பான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தை வெள்ளிக்கிழமை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆடி வெள்ளிக்கிழமை எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக அமையுதோ அதே மாதிரி தான் இந்த தை வெள்ளிக்கிழமை. தை வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா, கோயில்களில் மகிஷாசுர மர்த்தினிக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வந்து வழிபடும் விதமாக 1000 மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு பெரிய யாகம் மாதிரி செய்வாங்க. பெரிய பெரிய கோயில்களெல்லாம் இது நடக்கும். இந்த யாகம் வந்து 1000 மஞ்சக்கிழங்கு வச்சு செய்வாங்கங்க. துர்கை அம்மனுக்கு யாகம் செய்வாங்க. பிரத்யங்கரா தேவி, மகிஷாசுர மர்த்தினி எல்லா அம்மனுக்குமே வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அம்மனுக்கு வேண்டிட்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா விமர்சையாக இந்த யாகம் வந்து நடக்கும். அதே மாதிரி தான் ஆடி மாதமும் நடக்கும். ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமும் அம்மனுக்கு உரிய மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் தை வெள்ளிக்கிழமையும் ஒரு வார வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு உரிய வாரமாக இருக்குது. அதனால் ஒரு வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயிலுமே ரொம்ப சிறப்பாக விமர்சையாக பூஜையெல்லாம் நடக்கும். நம்ம போய் அதில் கலந்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தை வெள்ளிக்கிழமையில் ராகு கால வேளையில் வந்து நம்ம போய் நெய் தீபம் ஏற்றலாம் துர்கை அம்மன் சந்நிதியில். அப்படி துர்கை அம்மன் சந்நிதி பக்கத்தில் இல்லைன்னா சிவாலய சிவன் கோயிலில் வந்து துர்கை அம்மன் சந்நிதி நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து நெய் தீபமோ இல்லை எள்ளு தீபமோ நீங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி வழிபட்டுட்டு வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற சகல தோஷங்களும் போக்கி சகல தோஷங்களும் நீங்கும். அதே மாதிரி கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா கூட போகுங்க. இது வந்து நான் வந்து தை வெள்ளிக்கிழமையில் ரொம்ப ரெகுலராக பண்ணிட்டு வர ஒரு விஷயம். நீங்களும் வந்து இது மாதிரி போய் செய்யுங்க. தை வெள்ளிக்கிழமைன்னு கிடையாது, நம்ம எல்லா வெள்ளிக்கிழமையிலையுமே வழிபட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து விரதம் இருப்பாங்க. தை வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாதிரி வைபோக லட்சுமி பூஜை செய்வாங்க. அப்புறம் சந்தோஷி மாதா பூஜை இருக்குது. ஒரு சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். அந்த பூஜை செய்வாங்க. வைபோக லட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். வைபோக லட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா 16 வாரம் வந்து வேண்டிட்டு செய்வாங்க. 16 வாரம் முடியாதவங்க 9 வாரம் செய்யலாம். ரொம்ப பயபக்தியாக செய்யணுங்க. செஞ்சுட்டு அந்த 16 வாரம் முடிகிறப்போ வந்து ஒரு 5 சுமங்கலிகளை கூப்பிட்டு, நம்மளால் ஆன முடிஞ்சது என்னவோ, சில பேர் ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா வெத்தலை சீகல் வச்சு தரலாம். நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை நீங்கள் வச்சு கொடுக்கலாம். சில பேர் வந்து வளையல், மருதாணி, கண்ணாடி, சீப்பு வச்சு கொடுக்கலாம். மெயினாக நம்ம வச்சு கொடுக்கறதுனா வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய். தேங்காய் முடியலன்னா வெத்தலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம், அது வந்து மெயினாக இருக்கணும் தாம்பூலத்தில். அதை நீங்கள் வச்சு கொடுக்கலாம். வீட்டில் வந்து ஒரு 5 சுமங்கலியை கூப்பிட்டு, அதாவது வைபோக லட்சுமி அந்த பூஜை முடிகிற நாள் அன்னைக்கு 5 சுமங்கலியை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வெத்தலை சீவல் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா கோயிலில் போய் நீங்கள் ஒரு 5 சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுக்கலாம். இல்லை பூஜை வந்து பண்ண முடியாதவங்க நார்மலாக வந்து தை வெள்ளிக்கிழமைனா அன்னைக்கு காலையில் சுத்த பத்தமாக குளிச்சுட்டு சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு உங்களால் முடிஞ்சது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லலாம். இல்லைன்னா லலிதா சகசரநாமம் சொல்லலாம். லலிதா சகசரநாமாவளி வந்து 108 இருக்குது, அது கூட சொல்லி நீங்கள் பூ போடலாம். இல்லை விளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தை வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. கோயில்கள்லாம் வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு பூஜைக்காக வந்து நோட்டீஸ் போர்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி 108 விளக்கு வச்சு பூஜை செய்கிறோம், நீங்கள் வந்து அதில் கலந்துக்கலாம். நம்மளே வந்து விளக்கு, குங்குமம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். விளக்குக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க அன்னைக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சுமங்கலிகளும் உட்காந்து பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கோயிலில் அந்த மாதிரி கூட போய் செய்யலாம். தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரை பொங்கல் பண்ணலாங்க, இல்லாட்டி வெண்பொங்கல் செய்யலாம். அப்புறம் பாயசம் பண்ணலாம். மெயினாக வந்து பருப்பு பாயசம் செய்வாங்க, அது ரொம்ப விசேஷம், அது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கேசரி செய்யலாம், தயிர் சாதம் செய்யலாம். நம்மளால் எது முடிஞ்சதோ அதை செஞ்சு நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லை பிரசாதம் செஞ்சு நம்ம கோயிலில் கொண்டு போய் கொடுத்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணலாம். நார்மலாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இது
எல்லாருமே செய்வாங்க. இந்த தைவெள்ளி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் தைவெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக பிரசாதம் ஏதாவது செஞ்சு கோயிலில் கொடுத்து நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாங்க. இந்த சக்கரை பொங்கல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ரீசெண்டாக அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மெத்தட் தாங்க. இன்னொரு மெத்தடும் கூட சேனலில் இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு அதோடய லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த நைவேத்தியம் பண்ணுறது எப்படி, அது வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் நைவேத்தியம் வந்து தனியாக பண்ணி அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பூஜை ஏற்பாடுகள் எப்படி எப்படி செய்யணும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாகவே நம்ம வெள்ளிக்கிழமையில் வீட்டில் வந்து வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பெருசாக கோலம் போட்டு செம்மண் இடுவோம். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமையில் வந்து பச்சரிசி மா கோலம் போடுறது ரொம்ப விசேஷங்க. பச்சரிசி மாவு வந்து நம்ம முதல் நாளே ஊற வச்சு அரைச்சி போடுறது. அது எப்படி போடுறதுன்னு கூட வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மா கோலம் எப்படி போடுறதுன்னு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டில் வந்து பூஜை ஏற்பாடுகள் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடி வெள்ளிக்கிழமையில் நான் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன் என்ன வந்து கோலம் போடணும், அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கு வந்து எப்படி பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து எங்கேருந்து பொட்டு வைக்க ஆரம்பிக்கணும் அது கூட சொல்லியிருப்பேன். அன்றைக்கி என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. அன்றைக்கி வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லணும். லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவங்க 108 நாமாவளி இருக்குது, அந்த லலிதா சகஸ்ரநாமத்தையே நாமாவளியாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லி வந்து பூஜை பண்ணுறது, அது கூட அதில் இருக்குங்க. அன்றைக்கி வந்து என்ன பிரசாதம் செய்யணும்னு கூட நான் அதில் செஞ்சு காமிச்சிருப்பேன். அதில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஓரலாக சொல்கிறது, அதில் வந்து நான் ஃபுல்லாகவே செஞ்சு காமிச்சிருப்பேன். அதே ப்ரொசீஜர் தான் வந்து தைவெள்ளிக்கிழமைக்கும், அதுவே திரும்பி காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தைவெள்ளிக்கிழமையும் நீங்களும் வந்து வீட்டில் நல்லா கிராண்டாக கொண்டாடுங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த பூஜை பண்ணுறதுனால இந்த விரதம் எடுக்கிறதுனால என்னென்ன நமக்கு பலன்கள் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அப்புறம் சுமங்கலி பாக்கியத்துக்கு, அதான் நமக்கு சுமங்கலி பாக்கியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த விளக்கு பூஜை பண்ணுறது, அது வந்து நார்மலாக சுமங்கலிகள் எல்லாருமே செய்வாங்க, நம்ம வீட்லேயும் செய்யலாம் கோயில்களையும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர், குழந்தை பேர் வேண்டி சில பேர் இந்த விரதம் எடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டில் செல்வ வளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வேண்டிட்டு இதை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து கந்திருஷ்டி மெயினாக வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை செய்கிறது உண்டு. அது மாதிரி நிறைய இருக்குங்க. நார்மலாக வந்து எல்லா செல்வ வளமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த விரதத்தை, இந்த தைவெள்ளிக்கிழமையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், அதையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.